வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் பிறண்ட செடி எப்படி வளர்க்குறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அதில் உள்ள பூச்சிகள் புழுக்கள்லாம் எப்படி விரட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த செடிக்கு வந்துட்டு நிறையா நேம்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் வெல்டு கிரேப்புன்னு சொல்லுவாங்க, டெவில்ஸ் பேக் போன், அடமன் கிரீப்பர்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் வந்துட்டு பிறண்ட வஜ்ரவலின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், நம்ம வீட்டு மேலே எவ்வளோ படர்ந்து வந்திருக்கு. அங்கே பாருங்கள், எக்கச்சக்கமாக படர்ந்து வந்துருச்சு. அங்கே பாருங்கள், ஒரு புழு இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு பூச்சி மருந்துகளை வந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு புழுக்கள் உள்ள பூச்சிகள் உள்ள செடிகளை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, அந்த மருந்துகள் தெளித்து விட்டிங்கன்னா அது வந்துட்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா ஒன்று ரெண்டு வந்துட்டு சாகாமல் கூட இருக்கும். ஸோ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு நமக்கு தெரிஞ்செல்லாம் எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா எல்லா பூச்சிகளுமே இறந்துடும், நம்ம செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறது. அங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் கருப்பு ப்ளஸ் ஒயிட்டு டாட் டாட்டாக இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பூச்சியை வந்துட்டு தண்ணியில் போடலாம், செத்து போயிடும். நான் போட்டாச்சு. அங்கே பாருங்கள், அந்த செடியில் எல்லாம் எப்படி இலையை திங்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக திங்குது பாருங்கள். இது இப்போ திங்கிற வேகத்தை பார்த்தா மொத்த செடியுமே தின்னு முடிச்சிடும் போல். துளியூண்டு புழு தான், பட் எப்படி திங்குது பாருங்கள். ஒரு 10 நாளாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் செடியை கவனிக்க முடில, புழுக்கள் வந்துட்டு அதனால தான் அதிக உற்பத்தி ஆகிடுச்சு. நம்ம ஒன்று ரெண்டு புழுக்கள் இருக்கப்பே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நிறைய பாதிப்பு இருக்காது. ஒருவேளை நம்ம பார்க்காம விட்டோம்னா எக்கச்சக்கமாக அது முட்டைகள் விட ஆரம்பிச்சிடும். அது முட்டைகள் வந்துட்டு அதிகமாக இனப்பெருக்கம் செஞ்சு வந்துடும். ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நாங்கள் அதெல்லாம் உள்ளே போட்டுடலாம். நான் எப்படி இதை வளர்க்க ஆரம்பிச்சேன்னா, ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கட்டிங் வச்சு தான் வளர்த்தேன். அந்த ரெண்டு சின்ன தொட்டிக்குள்ளே தான் வச்சேன். பட் அது இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், புழுகை கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த செடியை வச்சு. அது பாருங்கள், அது அதுவும் நாங்கள் அடிக்கடி வேறு கட் பண்ணி சட்னி வச்சு சாப்பிடுவோம். பட் அப்போயுமே எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துருக்கு. நம்ம கட் பண்ண அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே வீட்டில் பிறண்ட வைங்க. பிறண்ட இல்லாதவங்களாம் இனிமேல் பிறண்ட வச்சு சாப்பிடுங்க. அது வந்துட்டு ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. அதை வளர்க்குறதும் பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் எல்லாருமே வீட்டில் பிறண்டை செடி வைங்க. அங்கே பாருங்கள், மேலே அது மொத்தத்தையும் தின்னு பிடிச்சி ஒன்று பிறண்டைய ஃபுல்லாக தின்றுச்சு. இலையை மட்டும் திங்கலை, பிறண்டையும் சேர்த்து திங்குது. அங்கே பாருங்க, துளிவுண்டு புழு தான் அதுவும் பாருங்கள், எப்படி தின்னு வச்சுருக்காங்க பாருங்கள். எறும்புகள்லாம் பாருங்கள், எறும்பாக அலையுது. இங்கே பாருங்கள், முட்டை வச்சுருக்கு. இந்த முட்டைகள் தான் பொறிச்சு வந்துடுது பாருங்கள். முட்டை தான், இந்த முட்டைகள்லாம் பொறிச்சு எக்கச்சக்கமாக வந்துடும். அதோட வாழ்நாள் கம்மி தான், ஆனால் முட்டைகள் வச்சு அது இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணிடுது. ஜஸ்ட் நாங்கள் வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை வச்சு தான் உரமாக போட்டுட்ருக்கோம். நாங்கள் உரங்கள்லாம் காசு கொடுத்துலாம் வாங்குறது கிடையாது, வீட்டில் உள்ள கழிவுகளை யூஸ் பண்ணியே இது பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் உள்ள அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இந்த காய்கறி வெட்டினோம்னா அதோட வேஸ்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடுவோம். அப்புறம் வாழைப்பழ தோல், முட்டை ஓடு, அதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வளர்த்துறோம். அதுவே நல்ல ஒரு க்ரோவிங் கொடுக்குது, சத்துள்ள செடியாக இருக்கும். நம்ம வெளியில் வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் வாங்கி போடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள கழிவுகளை வச்சு நல்லா ஒரு இது வளர்க்கலாம். அங்கே பாருங்கள், அந்த புழுவோட முட்டையை பாருங்கள், இந்த முட்டையிலேருந்து அது உற்பத்தி ஆகிடுது. இதையும் கட் பண்ணி கொண்டே போட்டுருவோம். அதில் இந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. வேப்பெண்ணெய் கரைசல் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு இது. பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு வேறு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடுக்கு என்ன தேவையான பொருட்கள்னால், 5 பூண்டுப்பல், 3 பச்சை மிளகா, இஞ்சி, இந்த மூணுமே சம அளவு எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கிறேன். இஞ்சியை வந்துட்டு
கட் பண்ணி போட்டுக்குவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு, இதை நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. அப்புறம் ஒரு 1/4 லிட்டருக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன், அதில் இப்போ எல்லாத்தையும் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டிட்டேன், அடுப்பில் கொதிக்க விட்ருவோம் தண்ணியை. ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி தான் நுர கட்டி வருது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது நுர கட்டுறது இருக்காது, கொதிக்க மட்டும்தான் செய்யும், பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். நமக்கு தேவையான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். போதும், இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுறலாம். அது ஸ்ப்ரேயரில் ஆட் பண்ணிடுவோம். அதை வந்து வடிகட்டுறதுக்கு தான் துணி போட்டு இது பண்ணுறேன் பாருங்கள். அதில் இருக்க டஸ்ட்லாம் உள்ள போயிடுச்சுன்னா ஸ்ப்ரேயர் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நான் வடிகட்டிட்டேன். நம்ம ஒரு 10 ml மட்டும், 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml அந்த மருந்து ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஓவர் காரமாக ஆட் பண்ணோம்னா செடிங்களை வந்துட்டு பட்டு போயிடும். அதனால தான் பூச்சிங்களுக்கு வந்து இந்த காரமே ஓகே தான். 10 ml 1 லிட்டர் ஊற்றினாவே போதும் தான். அது நல்லா வடிஞ்சிருச்சு, அந்த துணியை வெளியே எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம், பரண்டைக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிகளுக்குமே இது ஓகே தான். இந்த ஸ்ப்ரேயர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா கம்ப்ரஸ் பண்ணி விட்டோம்னா அது வரல ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம பட்டன் மாதிரி கொடுத்துருங்க, அதை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நல்லா செடிங்க மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா போதும், எல்லா பக்கத்தும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதில் இதில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் எவ்வளோ ஹைட்டாக போகுது பாருங்கள், ஸ்ப்ரே வாட்டர் எல்லா பக்கமே படர்ந்து போகுது பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது பாருங்கள் தண்ணி. ஒரு 2 times 3 times பண்ணணும். ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும், எல்லா பூச்சிகளும் செத்துடும்.